இனிய உறவுகளுக்கு இன் தமிழ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்பெஷல் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சேனக்கிழங்கு வறுவல் தான் இது ரொம்பவுமே எளிமையான மெத்தரில் செஞ்சு காட்டியிருக்கேன் டேஸ்ட்டும் அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான வறுவல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து அதோடய தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேனக்கெழங்கு புது கிழங்காக வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் புளி சேர்த்தணும் இல்லைனா நாக்கில் நமச்சல் மாதிரி எடுத்துக்கும் அதனால் கிழங்கு வாங்கும்போது பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க ஒருவேளை புது கிழங்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா நெல்லிக்க இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மசாலா பெறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க சேனைக்கெழங்கு வறுக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன எடுத்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூணுமே தலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் பெருங்காயம் அரை ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் வரமிளகா மூணுக்கிட்டே எடுத்திருக்கேன் பூண்டு முழு பூண்டா ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு இதில் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளியை இந்த மாதிரி பிச்சை சேர்த்திக்கலாம் இதை கரைச்சி இல்லை தண்ணி நல்லா கொதிக்கும் போதே புளியை நல்லா கரைஞ்சிடும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சேனைக்கிழங்கி இதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வெந்ததுன்னா போதும் ரொம்ப இல்லை ஒரு ஐம்பது விழுக்காடு அளவுக்கு வெந்ததுன்னா போதும் கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம சோம்புக சகசா பூண்டு இதெல்லாமே தட்டி எடுத்துக்கலாம் சோம்பு கசகசாவும் முதல்ல அரைச்சிக்கலாம் ரொம்ப மையை இல்லை ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இதை ஒன்று ரெண்டாக உடச்சதும் நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டையும் நம்ம லைட்டாக தட்டி தான் எடுக்க போகிறோம் மையை அரைக்காமல் ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் எண்ணெயில் செத்துக்கிறதுக்காக பூண்டு தோலோடு சேர்த்திருக்கேன் அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் கிழங்கு ஓரளவு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்து இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம் அதனால கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை நல்லா வடிகட்டி க்ளீனாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ரெண்டு மூணு பேட்சாக தான் வறுத்து எடுக்க போகிறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இப்படி போட்ட உடனே நல்லா நுறச்சி வரணும் அப்போ தான் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டே நிமிஷம் தான் நல்லா வெந்திடுச்சு மேலேயும் ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் நான் எந்த மசாலாவும் போடாமல் அப்படியே தான் வரத்துருக்கேன் இருக்க எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஏற்கனவே நம்ம ஐம்பது விழுக்காடு வேக வச்சு எடுத்துட்டோம் மீதி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வேக வச்சிடலாம் இந்த கிழங்கு கூட மசாலா சேர்த்திடலாம் முதல்ல இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் தனி மிளகாத்தூள் தூள் தான் சேர்த்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர தூள் இதில் சேர்த்திருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் இது ரொம்ப அருமையான வாசனையை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும் அதுக்காக நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்துக்கிறேன் நம்ம போட்டிருக்கோம் மசாலா சேனக்கிழங்கெல்லாம் நல்லா இறங்கணும் அதனால் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன் அரை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திருக்கேன் இது பால் பெருங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இதையும் இப்போ சேர்த்திடலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொரியும்போது மூணு வர நல்லா கிள்ளி சேர்த்திருக்கேன் வாசனைக்காக கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கலாம் தட்டி வச்சுருக்க பூண்டையும் சோம்பையும் இதோட சேர்த்திக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கினதும் நம்ம சேனக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் நான் சேனக்கிழங்கு ஊறெல்லாம் வைக்கல அப்படியே தான் சேர்த்திருக்கேன் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவுமே பர்ஃபெக்டான வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிடுவோம்ல அதே அளவுக்கு வாசனை வருது மேலே மட்டும் ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலையே நல்லா கிள்ளி சேர்த்திக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு இது ஒரு தடவை விட்டுடலாம் சேனக்கிழங்கு சாப்பிடாதவங்க இது கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன நான்வெஜ்ஜுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குறைநர்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்